இன்றைக்கு நாம் பேச இருக்கிற பொருள் ஆழ்மன சக்தியினுடைய அளப்பரிய ஆற்றல், அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். அமெரிக்க அறிஞர் காப்மேயர் சொல்லுவார், உங்களால் முடியும். இந்த வாக்கியத்தை நாம் கேட்கிற பொழுது, ஓ என்னால் முடியுமா, என்னால் என்ன முடியும், என்னால் எதை செய்ய முடியும் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் நம்முள் எழுவது இயற்கை. ஆனால் அந்த வாக்கியத்திற்கு அடுத்ததாக காப்மேயர் சொல்லுகிறார், எப்படி என்று அறிந்து கொள்ளும் பொழுது என்று சொல்லுகிறார். அப்போ உங்களால் முடியும் எப்படி என்று அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த எப்படி என்பது அறியாத காரணத்தினால தான் நாம் எல்லாம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகின்றோம். இறைவன் நமக்குள்ளே ஒரு அளப்பரிய ஆற்றலை, ஒரு அற்புதமான ஆழ்மனம் என்னும் பொக்கிஷத்தை வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றார். அந்த ஆழ்மனம் என்பது என்ன? நமது மூளையை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய மண்டை ஓட்டுக்குள் இரண்டு அரைக்கோள வடிவில் இடது பக்க மூளை என்றும் வலது பக்க மூளை என்றும் இரண்டு பகுதிகளாக இருக்கிறது என்பதனை அறிவியல் பாடத்தில் ஆரம்பகால வகுப்புகளில் நம்ம படித்திருப்போம். இந்த இடது பக்கத்து மூளை என்பது நம்முடைய ஐந்து புலன்களோடு தொடர்புடையது. இந்த புலன்கள் விழிப்பு நிலையில் இருக்கிற போது மட்டுமே செயல்படக்கூடிய தன்மை பெற்றது. நாம் உறங்குகிற போது இந்த இடது பக்கத்து மூளையும் உறங்கி விடுகிறது. இந்த இடது பக்கத்து மூளைக்கு நாம் நினைவு மனம் என்று பெயர் சூட்டலாம், அல்லது ஆங்கிலத்தில் கான்ஷியஸ் மைண்ட் என்று பெயர் சூட்டலாம். நாம் நினைவோடு இருக்கிற போது செயல்படுகிற காரணத்தினால் அந்த பெயர். நம்முடைய வலது பக்கத்து மூளை இருக்கிறதே, அது நம்முடைய உடலின் இதய துடிப்பு, நுரையீரலினுடைய சுவாசம், வயிற்றில் உணவு செரித்தல், நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிற ஹார்மோன்கள், அது மட்டுமல்ல உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்துணை இன்றியமையாத பணிகளையும் எடுத்து செய்கிறது. இந்த வலது பக்கத்து மூளை உறங்கினால் நாம் நிரந்தரமாக உறங்கியதாகத்தான் பொருள். ஆக வலது பக்கத்து மூளை என்பது நம்முடைய இடது பக்கத்து மூளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூட சொல்லலாம், அல்லது இடது பக்கத்து மூளை தருகிற செய்திகளின் அடிப்படையில் இயங்குகிற ஒன்று என்று கூட நாம் சொல்லலாம். இந்த வலது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளையினுடைய செய்திகளுக்காக காத்து கிடக்கிறது, செய்திகளை ஏற்று நடக்கிறது என்கிற காரணத்தினால இந்த வலது இடது பக்கத்து மூளையை நாம் கான்ஷியஸ் மைண்ட் என்று பெயரிட்டால், இந்த வலது பக்கத்து மூளையை சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் என்ற ஒரு பதவி இருக்கிறதோ, அவருக்கு கீழே பணிபுரிகிறவர் அந்த ஆய்வாளரினுடைய கட்டளைகளை கருத்துக்களை ஏற்று செயல்புரிகின்ற அவருக்கு கீழே இருக்கிறவரை நாம் எப்படி சப் இன்ஸ்பெக்டர் என்று அழைக்கிறோமோ அதுபோலத்தான் இதுவும். ஆனால் இந்த வலது பக்கத்து மூளை மிக வலிமையானது. எந்த கருத்துக்களை நாம் பதிவு செய்கிறோமோ, எந்த கட்டளைகளை நாம் அதற்கு தருகிறோமோ, அந்த கட்டளைகளை முழுமையாக ஏற்று அதை அந்த எஜமானருக்கு பெற்றுத்தருகிற வேலையை மிக கச்சிதமாக அது செய்யும். இதன் காரணத்தினால தான் இந்த ஆழ்மனம் பற்றி பேசுகிற அனைவரும் இந்த வலது பக்கத்து மூளைக்கு பல பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். அது அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்றது. அலாவுதீனுடைய அற்புத விளக்கு கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
அலாவுதீன் அந்த விளக்கை தேய்த்தவுடன் அதிலிருந்து ஒரு பூதம் புறப்படுகிறது. அந்த பூதம் என்ன சொல்லுகிறது? தங்கள் விருப்பம் என் கட்டளை என்று சொல்லுகிறது அல்லவா. ஏன், எதற்கு, உங்களுக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்விகளை எல்லாம் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கிலிருந்து புறப்பட்ட பூதம் வினவுவதே இல்லை. என்னுடைய எஜமானருக்கு இது தேவை, அவர் என்னிடத்தில் கட்டளை பிறப்பித்து விட்டார், அதை பெற்றுத்தருவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று எப்படி அந்த பூதம் செயல்படுகிறதோ அதே அளவில் நம்முடைய ஆழ்மனமும் செயல்படுகிற காரணத்தினால் இதனை அலாவுதீனின் அற்புத விளக்கில் இருக்கக்கூடிய பூதம் போல என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த வலது பக்கத்து மூளை, இந்த ஆழ்மனம், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், எ ஹானஸ்ட் சின்சியர் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியண்ட் சர்வெண்ட் என்று கூட நாம் சொல்லலாம். நாம் கொடுக்கிற கட்டளைகளை அப்படியே ஏற்று இந்த உலகத்தில் அது எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுத்தருகிற வேலையை நம்முடைய ஆழ்மனம் செய்கிறது. அறுதியிட்டு உங்களால் எப்படி இதை கூற முடிகிறது என்ற ஒரு வினாவினை நீங்கள் என்னிடத்தில் தொடுக்கலாம். இந்த ஆழ்மன சக்தியை பெருக்கி நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை செய்து பார்த்து அதன் மூலம் அடைந்த நன்மையின் அடிப்படையில் தான் நான் இவ்வளவு வலிமையாக இந்த கருத்தை உங்களிடத்தில் வைக்கிறேன். இந்த ஆழ்மனத்தில் நீங்கள் எப்படி பதிவுகளை ஏற்படுத்துவது அல்லது கட்டளைகளை ஏற்படுத்துவது, எப்படிப்பட்ட பதிவுகளை ஏற்படுத்தினால் இந்த ஆழ்மனம் அதை நிறைவேற்றும். இந்த ஆழ்மனம் என்பது ஒரு உயிருள்ள வானொலி நிலையத்தை போல, ஏன் ஜீவ ரேடியோ என்று நாம் சொல்லலாம், அல்லது ஒரு ஜீவ வானொலி நிலையம் என்று கூட நாம் சொல்லலாம். நாம் உறங்கினாலும் நாம் விழித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய லட்சியங்கள் இவற்றை எல்லாம் ஆழ்மனத்தில் பதிவு செய்துவிட்டால் அது தொடர்ந்து ஒரு நாளின் 24 மணி நேரமும் அதை குறித்தே சிந்தனை செய்து நாம் உறங்குகிற போது கூட அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒளிபரப்பு செய்வதன் மூலமாக மற்ற மனிதர்களுடைய மனங்களை தொட்டு எவருடைய உதவி நமக்கு கிடைத்தால் நம்முடைய லட்சியம் நிறைவேறுமோ அத்தகைய மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது, அல்லது அவர்களோடு நம்மை தொடர்புபடுத்தி வைக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய ஆசைகளும் அபிலாஷைகளும் லட்சியங்களும் விருப்பங்களும் இந்த உலகத்தில் நிறைவேறுகின்றன. இந்த அடிப்படையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.